நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் குபேர வாழ்க்கையை தரக்கூடிய குலதெய்வத்தை அமாவாசை தினத்தில் எந்த முறையில் வழிபாடு செய்யணும், நம்மளுடைய கஷ்டம் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை வந்து வளம் பெறதுக்காக இந்த தினத்தில் செய்யக்கூடிய ரெண்டு எளிய பரிகார முறைகள் பற்றி தான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவு பதிவுக்கேற்ற பாடலோட ஆரம்பமாகுது. ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? எந்த ஒரு குடும்பம் குலதெய்வத்தோட அருளாசியை முழுமையாக வந்து பெற்றிருக்குதோ அந்த குடும்பத்தோட குலம் தலைத்து செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழும் அப்படின்றது நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். நம்முடைய வாழ்வை வளமாக்கும் குலதெய்வத்தை வேண்டி அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்களில் குறிப்பிட்டு செல்வ வளத்தை தரக்கூடிய ரெண்டு பரிகார முறைகளை தான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு அந்த தெய்வத்துக்கு அலங்காரம் செய்ய தொடங்குறப்போ சிரசு காணிக்கை அப்படின்னு ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த தெய்வத்துடைய தலையில் வந்து வைப்பாங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு அப்படி வைக்கும் சிரசு காணிக்கையை உங்களால் பெற முடியும் அப்படின்னா உங்கள் குலதெய்வ கோவிலிருந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். எல்லாருடைய குலதெய்வ கோயிலிலும் இந்த மாதிரி சிரசு காணிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. குலதெய்வ கோவிலில் இருந்து இந்த காணிக்கையை வந்து பெற முடியாதவங்க வெற்றிலை பாக்கு பூப்பழத்தோடு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து குலதெய்வ கோவிலில் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு வந்து நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வரலாம். அப்படி எடுத்துட்டு வர்றப்போ செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்ற பிரார்த்தனையை மட்டும் குலதெய்வ கோவிலில் வச்சுட்டு வாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகிற சந்தர்ப்பம் வந்து அமையாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வசிக்கிற இடத்துலேருந்து குலதெய்வ கோவில் வந்து இருக்கிற இடம் தூரமான பகுதியில் இருக்குது அப்படின்னா இதற்காக கவலைப்பட வேண்டாம். வெற்றிலை பாக்கு பூ பழத்தோடு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தோட பெயரை 108 முறை உச்சரித்து அந்த நாணயத்தை எடுத்து நாம் செய்ய போகிற இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு தான் பரிகாரமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக குலதெய்வத்தோட அருள் நிறைந்த இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வீட்டுக்கு எடுத்து வந்து அமாவாசை தினத்தன்னைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு குலதெய்வத்தை வேண்டி பூஜை பண்ணிவிட்டு சுத்தமான வெற்றிலையில் அந்த நாணயத்தை வைத்து மடித்து நூல் போட்டு கட்டி உங்கள் வீட்டு பீரோலையோ இல்லை அப்படின்னா பணம் வைக்கிற பெட்டியிலையோ வந்து வச்சிடுங்க. முடிஞ்சால் அமாவாசை தினத்தன்னைக்கே குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கி வந்து இந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படின்றது மேலும் சிறப்பான ஒன்று. முடியாதவங்க நாணயத்தை முன்கூட்டியே வாங்கி வந்து வீட்டில் பத்திரமா வச்சுட்டு அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அமாவாசை தினத்தன்னைக்கு மட்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் வெற்றிலையில் மடிக்கப்பட்டு உங்களுடைய பணப்பெட்டியில் வந்து இருக்கணும். அடுத்த நாள் காலையில் அந்த வெற்றிலையில் இருந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துடலாம். வெற்றிலையை கால்படாத இடத்துல வந்து தூக்கி போட்டுடுங்க. ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் உங்களுடைய பணப்பெட்டியில் பத்திரமாக வந்து அப்படியே வச்சுடுங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வெற்றிலையில் மடித்து பணப்பெட்டியில் வந்து வச்சுக்கணும். இந்த பரிகாரம் அவ்வளவுதான். இந்த பரிகாரத்தினால நமக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் பணம் சேராமல் இருக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத காரணம் எதுவாவது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருந்தது அப்படின்னா அந்ததை வந்து தகர்த்தெறியக்கூடிய சக்தி இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு வெற்றியை தரும் வெற்றிலையும் சேர்றப்போ அதனுடைய பலன் வந்து இரட்டிப்பாகும் அப்படின்னே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக அமாவாசை தினத்தில் நமக்கு கெடுபலன்களை தரும் ராகுவோட அம்சம் குறைவாக இருக்கிறதுனால அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறது மூலமாக அதனுடைய பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து நிச்சயமாக வந்து பலனடைய முடியும். அடுத்ததாக இன்றைய தினத்தில் குலதெய்வத்தை வேண்டி, அதாவது அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வேண்டி வீட்டில் உப்பை வைத்து கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய இன்னொரு பரிகார முறை. இந்த பரிகாரம் எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அவதிப்படுறவங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு நிறைய தடைகள் வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலும் அது நமக்கு சாதகமாக அமைகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நமக்கு தோல்வியை வந்து கொடுத்துடும். இப்படி வீட்டில் ஒரு நல்ல காரியத்தை கூட நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு வர்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பலனடைய முடியும்.
சாதாரணமாக எல்லாராலுமே செய்யக்கூடிய ஒரு சுலபமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். உங்கள் வீட்டில் இருக்கிற சமையலுக்கு பயன்படுத்தாத புதிதாக இருக்கிற ஒரு சுத்தமான கல்லுப்பு பாக்கெட் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறங்க. அந்த பாக்கெட்லேருந்து கொஞ்சம் கல்லுப்பு வந்து எடுத்துக்கிறங்க. அடுத்தபடியாக இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த மஞ்சள் வந்து பார்ப்பதற்கு வந்து முனை வந்து உடையாமல் நல்ல ஒரு மஞ்சளாக வந்து இருக்கணும். முனை உடைந்த மஞ்சளை பரிகாரத்துக்கு வந்து நாம் பயன்படுத்தினோம் அப்படின்னா அது பலனளிக்காது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவில் இருக்கிற ஒரு சின்ன துணியை வந்து எடுத்துக்கிறேங்க. எந்த நேரத்தில் வேணுமானாலும், அதாவது அமாவாசை தினத்தன்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து செய்யலாம். சதுர வடிவில் இருக்கிற அந்த மஞ்சள் நிற துணியில் கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து வச்சிடுங்க. அந்த உப்புக்கு நடுவே முனை உடையாத மஞ்சள் கிழங்கையும் நாம் வந்து வச்சிடணும். இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து அப்படியே மஞ்சள் துணியில் ஒரு சின்ன முடிச்சா கட்டி இதை கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து வைக்கணும். கல்லுப்பையும் மஞ்சள் கிழங்கையும் அந்த மஞ்சள் துணியில் வைக்கிறப்போ உங்களுடைய கோரிக்கை, அதாவது உங்களுக்கு என்ன வந்து நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து மனதார உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து மனமுருகி வந்து சொல்லணும். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கு முட்டுக்கட்டை ஏதாவது இருந்தாலும் சரி, அது சரியாகணும் அப்படின்னு மனதார நம்பிக்கையோடு பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கிறங்க. நீங்கள் கட்டி வச்சிருக்கிற இந்த முடிச்சு அடுத்த அமாவாசை வரைக்கும் அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து இருக்கட்டும். அடுத்த அமாவாசை தினத்தில் இந்த பழைய உப்பை வந்து எடுத்துட்டு அதை கொண்டு போய் தண்ணீரில் வந்து கரைச்சிடுங்க. மஞ்சளை வீட்டில் இருக்கிற பெண்கள் முகத்தில் வந்து பூசிக்கொள்ள பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த தவறும் வந்து கிடையாது. நீங்கள் குண்டு மஞ்சளும் இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ குண்டு மஞ்சள் பயன்படுத்தினா மஞ்சள் வந்து உரசி பெண்கள் வந்து குளிச்சுக்கலாம். உப்பை வந்து கரைக்கிறப்போ உங்களுடைய கஷ்டங்கள் வந்து கரைந்து விட்டது அப்படின்னு மனதார நினச்சிக்கிட்டே அந்த உப்பை வந்து நீங்கள் தண்ணீரில் வந்து கரைக்கணும். மறுபடியும் அடுத்த அமாவாசை தினத்தில் அந்த மஞ்சள் துணியை துவைச்சு அதில் மறுபடியும் மேல் சொன்னபடி, ஏற்கனவே நம்ம சொன்னபடி, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, புதிதாக ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு அந்த முடிச்சை வந்து கட்டி மறுபடியும் பூஜை அறையில் வந்து வச்சிடுங்க. அடுத்த அமாவாசைக்கு, அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்கு மறுபடியும் அந்த உப்பை எடுத்து தண்ணீரில் வந்து கரைக்கணும். இப்படியே தொடர்ந்து 7 மாதங்கள் வரைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு வாங்க. அதாவது 7 அமாவாசைகள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு வாங்க. 7 மாதங்களும் நீங்கள் செய்கிறப்ப எந்த ஒரு தடையும் அதில் வந்து இருக்கக்கூடாது. 7 மாதம் தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாத சூழ்நிலை வந்தால் கூட வீட்டில் இருக்கிற மற்றவங்க இந்த பரிகாரத்தை தவறாமல் வந்து செய்யணும். அமாவாசை தினத்தில் கட்டி வைத்த கல்லுப்பை அடுத்த அமாவாசை தினத்தில் தான் தண்ணீரில் வந்து கரைக்கணும். இடைப்பட்ட நேரத்தில் நாம் தண்ணீரில் வந்து கரைக்க தேவை கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதிகமான கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் தண்ணீரில் கரைக்கும் உப்பு போல கரைந்து கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும் அப்படின்றது மட்டும் உறுதி. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக படிப்படியாக கஷ்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். பல சக்தி வாய்ந்த சுலபமான தாந்திரிக பரிகார முறைகளில் இந்த 2 பரிகாரங்களுமே ரொம்பவும் சக்தி வாய்ந்தவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பரிகாரமும் நாம் குலதெய்வத்தை வேண்டி செய்கிறோம். அதனால் பொதுவாகவே குலதெய்வத்தை வந்து நாம் வேண்டணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மற்ற தெய்வங்களை காட்டிலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நமக்கு அருள் கொடுக்கறது நம்மளுடைய குலதெய்வம் தான். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் போதும் ஒருத்தர் இந்த உலகத்தை வெல்லலாம் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அதனால் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை இந்த மாசி அமாவாசை தினத்தில் நம்பிக்கையோடு வந்து தொடங்குங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவில் நிறைய பேர் அவங்களுக்கு குலதெய்வம் தெரியலை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனையும் காமாட்சி அம்மனையும் குலதெய்வமாக நினைத்து நீங்கள் வணங்கிக்கிட்டு வரலாம். நிச்சயமாக அவங்களுடைய அருள் உங்களுக்கு என்றுமே வந்து கிடைக்கும். உங்கள் குலதெய்வத்தோட அருளால் உங்கள் வாழ்க்கை வந்து வளம் பெறும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவு பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.